பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ் டூ ஜி, த்ரீ ஜி, ஃபோர் ஜி, ஃபைவ் ஜி எல்லாம் முடிந்து இப்போது சேட்டிலைட் வழியாக இணைய சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கான ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு ஏலம் இல்லாமல் நிர்வாக ஒதுக்கீடு முறையில் வழங்கப்படும் அப்படின்னு ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இதில் ஜியோ, ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள் இதுவரைக்கும் சந்தித்து கொண்டிருந்த போட்டியாளர்கள்லாம் வந்து 2009 2024 வரைக்கும் இந்தியாவில் என்னென்ன கம்பெனிகள் இருந்தன அப்படிங்கிறது ஒரு பட்டியலே போட்டுப்பாங்க. அதில் ஒரு 20 தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இருந்தது. ரெண்டு ரெண்டா, நாலு நாளாக, வருஷம் வருஷமாக குறைச்சி 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 இன்றைக்கி பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் அது ரெண்டு எதுக்கு இருக்குன்னே தெரில, அதை விட்டுருவோம். மீது இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லும் ஜியோவும் மட்டும்தான் இன்றைக்கி தேதிக்கு. அதை விட ரொம்ப கொஞ்சமாக வோடஃபோன். இவ்வளவு தான் நிலைமை. இந்த போட்டி இவர்களுக்கு குஜாலான ஒன்று. இப்போது இவங்களுக்கெல்லாம் அப்பனான எலான் மஸ்க், உலக பணக்காரரான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் இங்கே இதற்காக தடம் பதிக்கிறது. இந்தியாவின் தொலைத்தொடர்பு சேவை வழங்க அது காத்திருக்கிறது அப்படின்னு ஒன்று. பெரிய கம்போட ஒருத்தன் வர்றான், செயற்கைக்கோள் வழியா அவனுடைய போட்டியை சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகாஷ் அம்பானி நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார், இந்திய யூசர்களுடைய டேட்டா வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் வெளியாளர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தேசபக்தி வடை ஒன்று. இப்போது இந்த மாதிரி கம்பி வடை, புதைவடை, அந்த இன்னொன்று ஆப்டிக்கல்னு சொல்லுவாங்க, கண்ணாடி இலை, புதைவட கண்ணாடி இலை, இந்த வழிகளெல்லாம் இணைய சேவையை உள்நாட்டில் வந்து ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல் ஆகியவை தான் பிரதானமாக கொடுத்துட்டு வருது. இந்த அலைக்கற்றையை நிறுவனங்கள் பெறுவதற்கு ஏல நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த குறிப்பிட்ட அளவுக்கான ஸ்பெக்ட்ரத்தை ஆண்டு கணக்கில் அரசு ஏலம் விடுறதும் அதில் ஒரு பகுதியை பணம் கொடுத்து உரிமம் பெற்று சேவை அளித்து கட்டணம் வசூலிப்பதும் தான் இந்த பிஸ்னஸுடைய ஒர்க்கிங் மாடல். இந்த நிலைமையில் சேட்டலைட் வழியாக இணைய சேவை வழங்கும் முயற்சியில் இவங்க ரெண்டு பேரும் ஜியோவும் பாரதி ஏர்டெலும் இறங்கும் போது எலான் மஸ்க் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்னு வருவதிலிருந்து இந்த பிரச்சனை தொடங்குகிறது. டூ ஜி ஸ்பெக்ட்ரம் காலத்திலிருந்து அன்றைய ஜியோ வருவதற்கு முன்பு இதன் மோனோபோலியாக இருந்த ஏர்டெல் நிறுவனம் ஏலம் நடத்தி உரிமம் வழங்க வேண்டும் அப்படின்னு தான் அது சொல்லிட்டு வருது. இப்போதும் ஏலம் நடத்தி உரிமம் வழங்க வேண்டும்ங்கிறத தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு கடிதம் எழுதுகிறார். இதே கருத்தை பிரதமர் முன்னிலையிலேயே சுனில் மிட்டல், பாரதி ஏர்டெல் தலைவர் சுனில் மிட்டலும் ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு கருத்தரங்கத்தில் வலியுறுத்துகிறார். உலகம் முழுக்க சேட்டிலைட் வழியாக இணைய சேவை வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு வந்து ஏல நடைமுறை இல்லாமல் நிர்வாக ஒதுக்கீடு, நிர்வாக ஒப்புதல் மூலமாக தான் தரப்படுது. அம்பானியுடைய இந்த கோரிக்கை இதுவரைக்கும் இல்லாதது அரசுக்கு வந்து இவங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு வெளிப்படையாக எலான் மஸ்க் வந்து அதிருப்தி தெரிவிக்கிறார். இந்த சூழலில் தான் இந்த சேட்டிலைட் வழியாக இணைய சேவைக்கு ஏலம் கிடையாது, நிர்வாக ரீதியான ஒதுக்கீடே வழங்கப்படும்னு ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா வந்து தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நடைமுறையவே இந்தியா பின்பற்ற விரும்புவதாகவும் மாறுபட்ட வழி ஒன்றை நாங்கள் கையாள விரும்பவில்லை அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கிறார். 2030 16 லட்சம் கோடி வந்து இதற்கான சேவை மதிப்பு எட்டும், 36% ஓர் ஆண்டிலேயே இணைய சேவை வந்து வளரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு முதல்ல இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு என்னன்னு பார்த்துருவோம். ஏலம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அலைக்கற்ற அளவை அரசு ஏலத்துக்கு விடுறப்போ அதிகபட்ச தொகை கேட்கக்கூடிய நிறுவனத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். இதில் குறைந்தபட்ச கேட்பு தொகைக்கு ஏற்ப அட்வான்ஸ் கொடுத்து பல நிறுவனங்கள் ஏலத்தில் பங்கேற்குங்கிறதுனால ஒரு கடும் போட்டி இருக்கும். ஏன்னா டூ ஜியோட இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் 120 கம்பெனிக்கு மேலே ரிஜெக்டே செய்யப்பட்டது. அப்போ கடும் போட்டி இருக்கும். ஒரு அரிய இயற்கை வளத்தை வெளிப்படையாகவும் பெஸ்ட் முறையிலையும் தனியாருக்கு கொடுப்பதற்கு ஏலம் தான் வந்து ஒரு சிறந்த முறை அப்படிங்கிறது தான் வெளிப்பார்வைக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஏலத்துக்கு விடுறது மூலமாக அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கும். நிர்வாக ஒதுக்கீடுங்கிறது நேரடியாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டும் ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸை கொடுக்கறது. இப்போ அப்படி செய்தால் ஊழல் நடக்கும், ஒரு அரசாங்கம் தனிப்பட்ட காரணங்களுக்காக சில பேருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதான் டூ ஜியிலிருந்து இவர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய வாதம். இதற்கு பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கணும், இது வந்து மேற்பார்வைக்கு கேட்பதற்கு கரெக்டு தானே, ஏலம் தானே டிரான்ஸ்பரண்டானது, ஏலத்தில் எல்லாருமே பங்கேற்கணும் இல்லை, ஏலம் தானே பல போட்டியை வந்து நல்லா ஊக்குவிக்குது
அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த புரிதலில் இருக்க போகத்தான் 2G ஸ்பெக்ட்ரம் என்பதே இவ்வளவு பெரிய விஷயமாக அன்றைக்கு இந்தியா முழுக்க ஊதி பெரிதாக்கப்பட்டது. மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் 176,000 கோடி வந்து கிடைக்காம போயிருச்சுன்னு ஒரு உருட்டு உருட்டி விட்டாங்க. அது வந்து பெரிய அளவில் ஒரு பூமை கிளப்பிச்சு. சரி, அந்த ஏலமுறை பெஸ்ட் என்றால் 30 MHz அவர் 9,000 கோடிக்கு விற்றார். 5G வந்து 51,000 MHz மேலே விற்று 150,000 கோடி வந்துச்சு. இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எது ஸ்கேம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உண்மையில் 2G நடைமுறையின் போது அந்த முடிவை ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிற பேசிஸில் முடிவு எடுத்தது ட்ராய். அதாவது ஒரு துறையில் இது மாதிரியான ஒரு டெண்டர் ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு டெண்டர் இந்த மாதிரி எந்த துறையில் ஒரு ஏல நடைமுறை வருகிறது அப்படின்னு வந்தாலும் அது நிதியமைச்சகத்தோடு கனெக்ட் பண்ணி தான் இது பண்ண முடியும். இது மாதிரி சிக்கலான விவகாரங்களுக்கு நிதியமைச்சகத்தை தாண்டி ஒரு ஒழுங்குமுறை ஒழுங்காற்று வாரியம் ஒன்று ஆணையத்தொன்றை அமைச்சிருவாங்க. மிகப்பெரிய வளம் இருக்கிறது, கனிம வளம்னா அதுக்கு ஒரு ரெகுலேட்டரி போர்டு. அதே மாதிரி தான் ஸ்பெக்ட்ரத்தையும் இது மாதிரி விஷயங்களையும் தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று வாரியம் ட்ராயின்னு ஒன்று அமைச்சு அது வந்துருச்சு. அது சொன்ன நடைமுறை தான் நிர்வாக ரீதியில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு. அதன் அடிப்படையில் தான் ஆர்எஸ்எஸ் செயல்பட்டது. ஒரு பொருள், இந்த பொருள் தங்கம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் இவ்வளவு தங்கம் இருக்கிறது, இந்த தங்கத்தை எடுத்துக்கொள்வதற்கான உரிமத்தை நம்ம அரசாங்கம் கொடுக்குது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோம், அப்படி எடுத்துக்கொள்வதற்காக உரிமம் வரும்போது அந்த தங்கம்ங்கிற பொருள் குறைந்து கொண்டே இருக்கும் எடுக்க எடுக்க. அப்போது அதை எடுப்பதற்கான மிகப்பெரிய போட்டி ஒன்று உருவாகும், அது தீர்ந்து போகும் ஒரு கட்டத்தில். இது ஒன்று. இன்னொன்று இருக்குது, டோல்கேட்டெல்லாம் இருக்குது இந்தியா முழுக்க. இந்த டோல்கேட்டை எல்லாம் நீங்கள் லீஸுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் ஏலம் விடுவது என்று வரும்போது அது வேறு மாதிரியான ஒரு நடைமுறை. ஏன்னா டோல்கேட்டில் வாகனம் போவது என்பது எந்த காலத்திலும் தீரப்போவதில்லை, தான் போகும். ஒரு கல்லூரி இருக்கிறதுனா அந்த கல்லூரியில் மாணவர் சேர்க்கை எடுப்பது என்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அதிக மார்க் எடுத்தவனுக்கு 12th அதிக மார்க் எடுத்தவனுக்கு சீட்டு கொடுப்பது, இது ஒரு நடைமுறை. அதே சேர்ந்த மாணவன் ஹாஸ்டலில் எனக்கு தங்குவதற்கு இடம் வேணும்னு கேட்கும்போது அதே நடைமுறை பின்பற்றப்படுகிறதான்னு பார்த்தீங்கன்னா யார் முதல்ல அட்மிஷன் வாங்கிட்டு என்கிட்ட அட்மிஷன் கார்டோடு வர்றீங்களோ அவங்களுக்கு நான் ரூம் கொடுத்துருவேன்னு சொல்லுவேன். இந்த இரண்டையும் இது சரி இது தவறுங்கிறத அந்த விஷயத்தோடு சேர்த்து வைத்து தான் பார்க்கணும். இந்த காற்றில் ஊழல் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த நடைமுறை என்பது தீரவே தீராத ஒரு வளம். முதல்ல இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து இராணுவத்துக்காக இருக்குது, இராணுவத்துக்கு நிறையா இருக்குது, அது பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. இதில் பெரிய போட்டி வந்தால் இந்த விலை குறையும், எண்டு யூசருக்கு செலவு குறையும். அதனால் இந்த தொழிலில் பல்வேறு முதலீட்டாளர்களை பல்வேறு பிளேயர்களை உள்ளே கொண்டு வந்து போட்டியை அதிகப்படுத்துவதன் மூலமாக நாம் இந்த காஸ்ட்டை எண்டு யூசர் தலையில் இருக்கக்கூடிய சுமையை குறைக்க முடியும் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நிர்வாக ஒதுக்கீடுங்கிற கான்செப்டே வருது. இதில் ஏலம் ஏன் கூடாது, ஏன் நிர்வாக அனுமதி தேவை, நிர்வாக ஒதுக்கீடு ஏன் சிறப்பானது, அதை ஏன் ட்ராயே சொன்னது, ட்ராய் சொன்னதின்படி அன்றைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆராசா அதை ஏன் செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருந்தால் வருது. வெளிப்பார்வைக்கு கேட்கும்போது நமக்கு ஏல நடைமுறை ரொம்ப டிரான்ஸ்பரன்சியானதே, அதில் தானே பெட்டரான ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும்னா 2G நடந்த போதும் அன்றைய மோனோபோலியாக இருந்த ஏர்டெல் ஏலம்தான் விடணும்னு சொல்லிச்சு. இன்றைக்கு ஸ்டார்லிங்க் வரும்போதும் ஏலம்தான் விடணும்னு கேட்குதுன்னா அதற்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏல நடைமுறை என்பது ஒரு குறைந்தபட்ச பிட் அமௌண்ட்டை கட்டி அந்த ஏலத்தில் ஒட்டுமொத்த ஸ்பெக்ட்ரத்தை எடுத்துக்கொண்டு அதை உள்வாடகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் கடந்த காலங்களில் செய்து வந்தார்கள். நிறைய பிளேயர்கள் உள்ளே வரவே முடியாது, அவர்கள் மோனோபோலியாகவே இருக்கிறார்கள், இனியும் இருக்க விரும்புகிறார்கள். உலக பணக்காரர் பட்டியலில் இருக்கக்கூடிய அதானியே உள்ளே வர முடியலையே, அவனையே வெளியில் தானே இப்போ 5% எடுத்திருக்காப்புல போன வருஷம் 5G வெறுத்து போய் இப்போ டெலிஸ்டாட்டை விற்றுட்டாப்புல. ஆஸ்திரேலியாவுடைய முதன்மையான ஒரு சேவை நிறுவனம் அவன்கிட்ட இந்த 5% விற்றுட்டாப்புல அதானி, இப்போ அவன் வரான் உள்ள. ஏல நடைமுறையில் இங்கிருக்கக்கூடிய இந்திய மோனோபோலிகளுக்கு ஏலம் விடுவது அதை எடுப்பது என்று வந்தால் அதை ஒரு கார்ட்டல் அமைத்து 2G அவிழும் உண்மைகள்ங்கிற ஆராசானனுடைய நூலில் அவர் அந்த சொல்ல தான் பயன்படுத்துகிறார். கார்ட்டல் போல அமைத்து இவர்களுக்குள் எடுத்துக்கொண்டு குறைந்த விலையில் எடுத்துக்கொண்டு வேறு எந்த பிளேயரும் உள்ளே வராத மாதிரி பார்த்துக்கிறாங்க. அவங்க வச்சது தான் அதில் சட்டம், அவங்க நிர்ணயிக்கிறது தான் விலைங்கிற மாதிரி இருக்குது. அதிக பிளேயர்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக குறையுனார். அவர் சொன்னபடி அது குறைஞ்சிருச்சு,
அவர் அந்த வேலையை செய்வதற்கு முன்பு ஒரு காலுக்கு ஒரு மாசத்துக்கு இன்டர்நெட்டுக்கு நம்ம செலவு செய்துட்டு இருந்ததுல இருந்து இன்கமிங் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அவரை எதிர்த்து அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்து விட்டது. அதை ஏலம் விட்டிருந்தா 176,000 கோடி வரும் என்று சொன்னவர்கள் அடுத்த முறை அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஏலம் விட்ட போது ஸோ அந்த 176,000 கோடி எல்லாம் வரல. இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இதை வைத்து தான் அந்த கேஸே நடந்துச்சு. அந்த கேஸுடைய இறுதியில் நானும் 10 வருஷமாக இங்கே உட்காந்து வேலை நாட்கள் தாண்டியும் இதையெல்லாம் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். அவர் சைனியா நீதிபதி, இவர்கள் வந்து எந்த விதமான ஆதாரத்தையும் கடைசி வரை சமர்ப்பிக்கவே இல்லை. 7 ஆண்டுகளாக வாசலை பார்த்தபடியே இருக்கிறேன். சிபிஐ ஒரு ஆதாரமாவது கொண்டு வரும். சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உண்மைகளை கலைநயத்துடன் ஒருங்கமைத்து ஒரு மோசடியை உருவாக்கி இருக்கின்றனர். இது வந்து அவருடைய தீர்ப்பில் சொல்லக்கூடிய விஷயம். இதுதான் அந்த ஏல நடைமுறையில் நடந்தது. அதிக பிளேயர்களை கொண்டு வருவதற்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் வந்து அவருக்கு உதவியது அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கப்புறம் ஏல நடைமுறையும் விட்டுட்டு இதே கவர்மெண்ட் இந்த பழியெல்லாம் சொன்ன பாஜகவும் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிர்வாக ஒதுக்கீடு பெட்டரு அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, நாங்கள் உலகத்தோடு ஒத்து இயங்க விரும்புகிறோம்னு. இதைத்தானே அவர் அன்னைக்கு சொன்னார். ஆனால் அதற்கும் இதற்குமான பெரிய வேறுபாடு என்னென்னா, அன்றைக்கு இருந்த யூபிஏ அரசாங்கத்தில் அமைச்சர் ஆ ராசா இந்தியாவின் மிகப்பெரிய மோனோபோலிகள் மட்டுமே இந்த துறையை கையில் வைத்திருக்கக்கூடாது, அவர்களை விட சிறிய கம்பெனிகள் பல பேர் இதற்குள் வர வேண்டும், வருவதன் மூலமாக இந்த போட்டி உருவாக்கக்கூடிய பயனை எண்டு யூசர் பயன்பெற வேண்டும் அப்படின்னது. ஆனால் இன்றைக்கு மோடி அதே அரசாங்கத்துக்கு அவர் வந்துவிட்டு நிர்வாக ஒதுக்கீட்டை நான் பின்பற்றுகிறேன்னு சொல்லுவது இங்கிருக்கக்கூடிய இந்த 10 வருடங்களில் இந்தியாவிலிருந்து அழிந்து போய்விட்ட அந்த கம்பெனிகளை மீண்டும் உருவாக்கி கொண்டு வருவதற்கல்ல. புதுசா ஒருத்தன் வர்றாங்கிறது கூட அதுல முக்கியமான மேட்டர் இல்ல. இவனுக்கெல்லாம் அப்ப அவன் இவனை விட மிகப்பெரிய முதலை அவன். அவன் வருகிறான், அதனால் நான் வந்து உலக நடைமுறையை பின்பற்றுகிறேன். அவர் சிம்பிளா முடிச்சு வச்சிருக்கார். ஏலம் இல்லாம நிர்வாக ஒதுக்கீட்டுல இந்த மாதிரி லைசன்ஸ் வழங்கக்கூடிய அரசுடைய இந்த முடிவுக்கு ஸ்டார்லிங்க் உடைய தலைவர் எலான் மஸ்க் வந்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அவருடைய நிறுவனத்தின் வாயிலாக சிறந்த சேவை இந்தியர்களுக்கு அவர் அளிக்க விரும்புவதாக ட்விட்டர்ல பதிவிட்டிருக்கிறார். ஸ்டார்லிங்க், அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் சேட்டலைட் வழியாக இணைய சேவையை இந்தியாவில் விரைவில் துவங்க உள்ளதன் வாயிலாக ரிலையன்ஸ் குழுமத்துக்கும் பாரதிய ஏர்டெல்லுக்கும் எலான் மஸ்க்கு அமேசான் இது கூட ஒரு பெரிய கடும் வர்த்தக போட்டி ஏற்பட வாய்ப்புள்ளதுங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி. எண்ட் ஆஃப் த டே மோடி என்கிற நபர் வந்து இந்த பாஜக அரசு என்பது இந்துத்துவா என்றோ இந்தி, இப்போ கடைசியாக அவங்க ஒரு ஓலா ஓட்டுறாரு பார்த்தீங்களா அம்பானி மகன், டேட்டாலாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும். இந்தியாவுக்குள்ளே இருக்கவன் அத்தனை பேரும் புத்தரும் காந்தியுமா? நீயும் உங்கள் அப்பனும் கூட தான் இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே இருந்தால் அந்த டேட்டா சேஃபாக இருக்குமா? வெளியில இருந்து அப்போ இப்போ கூகுள் தான் உலகத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கு, எல்லா டேட்டாவும் அவங்ககிட்ட தான்டா இருக்கு. ஆமாம். அப்போது அங்கே இடத்துல இவர்கள் நைஸாக ஒரு தேசபக்தி உருட்டி பார்க்கிறார்கள். ஏலம்னே ஒன்று வந்தாலும் கூட ஒருவேளை இவர்கள் விரும்புவது போல இவங்க ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல அதானி இருந்திருந்து அவர் ஏல நடைமுறை வேணும்னு இந்திய அரசாங்கத்தை தள்ளி இருந்தாலும் கூட அந்த ஏலத்தில் இவனை விட சிறப்பாக லாபியை மஸ்கால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் அதையும் விட்டுட்டு தேசபக்தி உருட்டை கொண்டு வருவதற்கான நோக்கம் வந்து அவனை தடுப்பதற்கு இதுதான் வழி. இந்தியாவுக்குள்ளே இருக்கவன் தான் பண்ணணும். இந்தியாவுக்குள்ள ஒரு இவங்களை விட பெரிய பணக்காரன் வந்து இதே பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்போ குஜராத்திக்காக தான் பண்ணணும், குஜராத்திகளுக்கு தான் இது கரெக்டாக வரும் அப்படின்னு இதை சிம்பிளாக முடிப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே மோடி வந்து தனக்கு எல்லாவற்றையும் விட எது முக்கியம் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் தெளிவாக காட்டிட்டார். ஏன்னா எலான் மஸ்க்கு தேவைன்னா ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி பேசுவார் மோடிட்ட. ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தான் ட்ரம்ப், ஆமாம், ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தானே மஸ்க் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சி ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறார். கட்சி ஆஃபீஸுக்கு வரும்போது வெளியே ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. அவர் ஆதி ராஜாராம்னு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறீங்க. அவருடைய பெயருக்கு மேலே சமூக நீதி பேராளி, பேராளியா இல்லை பேராளின்னு இங்கே வச்சுருக்காங்க. அதிமுகவில் எழுத்து பிள்ளை பிரச்சனை. ஆனால் இன்னொன்று விஷயம் இருக்குது, பேராளிங்கிறதுக்கும் அந்த சொல்லுக்கும் பொருள் உண்டு. ஓகே, கீர்த்தி மிக்கவர், செல்வாக்கு மிக்கவர். ஆனால் அது எழுத்து பிள்ளையை தான் அவங்க போட்டிருக்காங்க, அப்படியே விட்டுருக்கலாம். இது இவங்க வந்து அதை வெள்ள ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கான காரணம் என்னென்னா அது பேராளிங்கிற எழுத்து பிள்ளைக்காக இல்லை, எடப்பாடி பழனிசாமி பேருக்கு முன்னாடி புரட்சி தமிழர்னு போட்டுறாங்க. அது தவிர ஒரு மாவட்ட செயலாளர் பேருக்கு முன்னாடி சமூக நீதி பேராளின்னு போட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சொல் மீது ஒரு பெரிய அவசியம் உண்டு. நீ சமூக நீதி பேராளின்னா அப்ப நான் யாரு? ரைமிங்க ஏதாவது தோணுமா இல்லையா?
அப்போ அந்த மாதிரி யோசிச்சு கடுப்பாயிருவாரு அப்படிங்கறதுனால அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மூடி வைக்கிறாங்க. ரெண்டாவது நேற்றைக்கு உள்ள வந்து பேசிட்டு ஆதி ராஜாராம் பீக்ல இருக்கும் போது எடப்பாடிலாம் வந்து சேலம் அவுட்ல தாண்டி இருக்க மாட்டாரு. நேற்றைக்கு ஒரு அறிக்கை விட்டார் இல்லையா, திருக்குறளை எல்லாம் மேற்கோள் காட்டி ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அது தொடர்பாக நிருபர்கள் கேள்வியை கேட்டு அவரை டென்ஷன் ஆக்கி திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். அப்புறம் இவட தாளைக்கு தானே இருக்காங்க, யாரு ஆறு பேர், ஆறு பேர் பத்திரிகைகள் எல்லாம் எழுதுனாங்க இல்லையா, ஆறு பேர் வந்து வேலுமணி தலைமையில் இணைப்புக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் கட்சியை விட்டு பிரிந்து போனவர்களை எல்லாம் சேர்க்க சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறார்கள்னு பத்திரிகைகளில் செய்தி வந்ததை அவரை பெரிய அளவில் கடுப்பாக்கி இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு, அந்த ஆறு பேரையுமே சுத்தி வச்சுட்டு இவங்க எல்லாம் இவடத்தாளுக்கு தான் நிக்கிறாங்க, இவங்களாம் என்ன நிர்பந்தப்படுத்தினாங்க, வேணா கேட்டுக்க பார் சிரிக்கிறார் பார் வேலுமணி இந்த தம்பி தான் அப்படின்னு அது இவனுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பின்னாடி சைடில் நிப்பாட்டி வச்சுட்டு பேட்டி கொடுக்குறார். அவருக்கு ஊடகங்கள் மீது பெரிய கோபம். நீங்கள் வந்து பிரிந்து போனவங்க பிரிஞ்சு போனவங்க தாங்க, பிரிஞ்சு கிடக்குறோங்கிற சொல்லையே நீங்கள் பயன்படுத்தாதீங்க, நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு, போனவங்க போயிட்டாங்க, அது அவ்வளோதான். பிரிந்து கிடக்குங்கிற வார்த்தையின் மேல் பயன்படுத்தாது தயவுசெய்து, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிரிந்து கிடக்கின்ற வாய்ப்பே கிடையாது. ஒன்னா திமுக ஒன்னா இருக்குங்கிறதான் இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறோம், பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் தலைமை கழகத்தில். பிரிந்து கிடையாதவர்கள் நீக்கப்பட்டவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் நீக்கப்பட்டவர்கள். அவ்வப்போது நீக்குவாங்க, அம்மா இருக்கும்போது நீக்குவாங்க, தலைவர் இருக்கும்போது நீக்காங்க, இப்போ நீக்கப்பட்டு விட்டார்கள். இனி வந்து ஒருங்கிணைப்பு, இது பிரிந்து போனவர்களாம் தயவு ஒரே ஒரே நிமிஷம் தயவு செய்து. நீங்கள் தான் அடிக்கடி போட்டுட்டு இருக்கீங்களே விவாத மேடையில வைக்கிறீங்க, பத்திரிகை வெளியிடுறீங்க, ஆறு பேர் என்னை சந்திச்சாங்க, இதான் இங்கே இருக்கிறார தம்பி தலைதான் இருக்காரு, இன்னும் ஆறு பேர் இங்கே தான் இருக்கிறாங்க, இவர்கள் வந்து இணைக்க சொன்னாங்க, அத்தனை பச்சை பொய் அப்படின்னா எதுக்கு நேத்து இப்ப அறிக்கை விடும்போது உட்பகைன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு நிருபர் கேட்கிறார். அது ஏன்னா பிரிஞ்சு போனவங்களதான் அப்படி சொல்றேன், பிரிஞ்சு போனவங்கன்னு நீ சொல்லாதேங்கிற உட்பகை இருக்குன்னு அறிக்கை விடுற, உட்பகை யாருக்கு இருக்குன்னு கேட்டா பிரிஞ்சு போனவங்களுக்கு தான் இருக்குங்கிற, இப்ப நீ பைத்தியமா நான் பைத்தியமாங்கிற டவுட் வந்து கேள்வி கேட்டவங்களுக்கு வந்துடும். நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு அப்படிங்கறது இதுதான். இப்ப புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியணும். சென்னை வந்து மூணு நாள் ஆச்சாம், இவ்வளவு மழை வெள்ளம் எல்லாம் இருக்கு இல்ல, ஒரு எதிர்கட்சி தலைவர் வெளியிலேயே வரலீங்க, பெருச்சாலி போய் செட்டில் ஆனா புத்தி வளர்த்தல மானம் கறக்கணும், அப்படியே பெருச்சாலி போய் செட்டில் ஆகி உள்ளுக்குள்ள நல்ல உயரமான இடமா பார்த்து உள்ளுக்குள்ள அது மாதிரி பேசி வீட்டுக்குள்ள செட்டில் ஆன. எனக்கு ஏதோ ஒரு டிபேட்ல மானத்தை எடுத்து விட்டாங்க, அதாவது ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் களத்தில் இருக்கு, அதிகாரிகளும் அமைச்சர்களும் களத்தில் இருக்கிறார்கள், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்கேன்னு ஒரு புதிய தலைமுறையிடையே டிபேட்டை நடத்தி கொண்டிருந்த ஆங்கர் கேட்கிறார். பாபு முருகவேல் வக்கீல், அவருக்கு இப்ப பதில் சொல்லணும். சிம்பிளான பதில், அவருக்கு தண்ணியில கண்டோம், இல்ல ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், இல்ல மருத்துவர் சொல்லியிருக்காரு, ஓதம் கீழ இருந்து அது மாதிரி எதையாவது சொல்லி ஒரு மருத்துவ காரணங்களை சொல்லி தண்ணியில கால் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிடலாம். ஆனா அவர் வந்து சுத்தி சுத்தி சொல்றாரு, தண்ணி இப்பதான் வந்துகிட்டு இருக்கு, வந்து மழை நின்னு எல்லாம் காஞ்சே போச்சே, வெயில் சென்னையில இப்பதான் வந்து, அது பொய் சொல்றீங்க நீங்க, இன்னும் பல இடங்கள்ல தண்ணி இருக்கு அப்படின்னா, சரி பல இடங்கள்ல தண்ணி இருக்கு இல்ல, தண்ணி இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதானே, இல்ல பல இடங்கள்ல தண்ணி இருக்குங்கிறது இப்பதான் கண்டு அறிஞ்சிருக்கோம், அங்க எங்க ஆளுங்க எல்லாம் போயிருக்காங்க, கட்சிக்காரங்களை போக சொல்லி ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து அமைச்சிருக்காரு, அதை அமைக்கிட்டுங்க, உங்க ஆள் எங்க அப்படின்னா, இல்ல அவர் போவாரு எப்ப போவாரு அதுக்கு பதிலே கிடையாது. இங்க ஆய்வுக்கு போனாரா, எங்க இருக்கிறாரு, மூணு நாள் இப்போ முதலில் காப்பாற்ற வேண்டியது தந்தையின் கடமை, அதற்கு அடுத்து உணவாக்கி கொடுப்பது தாயின் கடமை, முதல்ல தந்தை நீங்க சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்க இறங்குறோம் களத்துல, இன்னைக்கு காலையில இருந்து எங்கயாவது ஆய்வுக்கு போனாரான் இல்ல, அதுதான் சொல்ல வரேன் நானு. இன்னைக்கு இன்னும் மழை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விட்ரா பண்ணல, வானிலை ஆய்வு மையம் இன்னும் விட்ரா பண்ணல, எதையும் முடிஞ்சிருச்சு எல்லாம். எதிர்கட்சி இப்பதான் இந்த டிவில பாக்க, எதிர்கட்சி தலைவராக இன்று காலையிலிருந்து இப்ப மழை காலையிலிருந்தே ஓய்ஞ்சிருச்சு. ஆமா, இப்ப நம்ம 12 மணி நேரம் கழித்து தான் இந்த டிபேட் நடத்துறோம், குறைந்தபட்சம் இந்த பகுதிக்கு அவர் போனதாக எங்கேயும் ஊடகங்களில் செய்திகள் வரல. அதுதான் இப்போ இந்த டிவியில் இப்போ தான் ஒரு கால் மணி நேரத்துக்கு முடி பார்த்தேன், மேயர் வந்து இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மேயர் சொன்னதா நம்ம டிவியில் தான் போய்கிட்டு அதை நம்பிட்டாரா திடீர்னு? இல்லை இல்லை, நான் இப்போ அதை பார்க்குறேன் நான். அதை தாண்டி நம்ம வானிலை ஆய்வு மையம் வந்து விட்ரா பண்ணல இன்னும், அந்த டிப்ரெஷன் முடிஞ்சிருச்சு கரையை கடந்து விட்டது என்று இன்னும் விட்ரா பண்ணல. ஸோ விட்ரா பண்ணதுக்கப்புறம் இன்னும் இந்த அரசாங்கம் செயல்படாமல் இருக்கிறது என்கிற பட்சத்தில் நம்ம களத்தில் இறங்கித்தான் ஆகணும். ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருவாரு, அங்கே இன்னமும் தண்ணீர் தேங்கி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா முதல் சுற்றுல, அப்போ அந்த பகுதிகளுக்காவது திருப்பி அதிகாரிகளான கட்சிக்காரர்கள் அங்கே இருந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஏன் வரவில்லை என்றால், இதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க ஏங்கர்கள், கேட்டாலும் எளிமையாக பதில் சொல்லிடலாம், எப்படா வந்துச்சு எங்க அம்மா வெளியே வந்து எப்ப நீ பார்த்த, ஏன் புதிய பழக்கத்தை எல்லாம் உருவாக்க, வெள்ளத்திலே வந்து வாக்காள பெருமக்களே
மறக்காமல் இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போடுங்க கேட்டுட்டு போச்சு. இப்போ எடப்பாடிக்கு இதை பதிலாக சொல்ல முடியல. அதனால் வெவ்வேறு ஏதோ சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. இது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி ஒன்றை புரிஞ்சுக்கணும், இந்த சொகுசு ஜெயலலிதா சொகுசெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கே கிடைக்காது. என்ன பார்த்தாலும் அவரும் ஒரு சூத்திரம் தான் இல்லையா, அது ஜெயலலிதாவுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஊடக சொகுசு. அப்படியே போய் சிவனேன்னு படுத்துக்கலாம், வெளியவே வர தேவையில்லை, ஆட்சி போச்சுன்னா கொடநாட்டுக்கு போயிடலாம், கடைசி 6 மாதத்துக்கு வந்து இறங்கணும்னு மீட்டிங் வை, அதுவும் காஞ்சிபுரத்தில் மதுரையில் கூட இல்லை, கோயம்புத்தூர்லேயே வை, அங்கேயே பேசிட்டு நான் மறுபடி சென்னை வந்துடுறேன். ஜே எம்ஜிஆர் காலத்துலேயே இதே மாதிரி ஒரு வெள்ளம் வந்துச்சுங்க. அவர் ராமாவரம் தோட்டத்துக்குள்ள வந்து ஃபுல்லாக வீடு பூரா வெள்ளம், தண்ணி இன்றைக்கி அந்த பகுதியில் தானே தண்ணி அதிகமாக தேங்குதா சொல்லி வேலையெல்லாம் பார்த்தாங்க. அந்த அன்னைக்கு அன்னைக்கு காலகட்டம்னா 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தண்ணி வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, கடைசியில் வந்து அவர் தாஜி கன்னிமாரால் ரூமை போட்டு அவர் வாட்டுக்கு ஒரு 3 நாள் ரெஸ்ட்டை போட்டார். காலையில் எம்ஜிஆர் வந்து உப்புமா சாப்பிட்டார், பூரி வைத்து கொண்டார், ரவா தோசை வாங்கி சாப்பிட்டார், மீண்டும் அந்த சட்னியை 2 முறை கேட்டு வாங்கி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி பேப்பர்கள் ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தாங்க. இது வந்து இந்த சவுசு கொடுத்தாங்க அவருக்கு. ஆனாலும் அவர் வந்து இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு தான் இருந்தார். அவரும் எடப்பாடியாவது வந்து சோகத்தை வெளியே சொல்ல முடியாத நிலைமை. இப்போ ஊடகவியலாளர்கள் தான் இதில் பெரிய ஏமாற்றத்தில், எடப்பாடியை விட ஏமாற்றத்தில் இருப்பவர்கள் அவர் தான். அவங்க கடைசியாக அது என்ன மாதிரி முடிக்கிறாங்கன்னா, ஆண்டவன் புண்ணியத்தில் தப்பிச்சிட்டோம், இயற்கை காப்பாத்திருச்சு. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்திருக்குன்னு ஐஎம்டி சொல்லுது. மழை வந்து கொண்டு இருக்கும்போது தெருவெல்லாம் நீர் இருந்துச்சுன்னு இவனுங்களே சொல்லியிருக்கானுங்க. அந்த நீர் எப்படி காணாமல் போயிருச்சா, அது எப்படி தானாக போச்சு, அவனுக்கு அந்த ஒரு குழப்பத்திலேருந்து இன்னும் அவனுங்களால் வெளியே வர முடியல, எப்படா எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கான எளிமையான இது என்னன்னா, உலக எடுத்து வயிற்றுலே குத்திக்கிறாங்க. அதாவது மழை வருது, ஊரெல்லாம் குப்பை இருக்குது, இந்த குப்பைகள் முதல்ல போய் மலையில் அடைச்சிக்குது, அடைச்சிக்கிட்ட உடனே தண்ணி சாலைகளில் தேங்கி இருக்கு, அடைப்பு ஏற்பட்ட இடத்தை தண்ணீர் தேங்கி இருக்கிறத பார்த்தோன்னே நிர்வாகத்தால் கண்டுபிடிச்சிட முடியுது. இடைப்பட்ட கேப்பில் தண்ணி நிற்கிறத இவனுங்க ஃபோட்டோவும் வீடியோ எடுத்தும் ஊரெல்லாம் பதட்டத்தை உருவாக்கிடுறாங்க. நிர்வாகத்துக்கு அடுத்த 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்திலேயே அந்த அடைப்பை கண்டறிந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டாச்சுன்னா தண்ணி அது பாட்டுக்கு போயிடுது. அப்போது இந்த மழைநீர் வடிகால் அமைப்புங்கிறது 20 சென்டிமீட்டர் வரைக்கும் சில மணி நேரங்கள்லேயே தண்ணியை முடிச்சு விட்டுறது. இதை தான் அவனுங்களால் புரிஞ்சுக்க முடியல. தண்ணி வந்ததும் உண்மை, மழை வந்ததும் உண்மை, ஐஎம்டி பொய் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் தண்ணி எப்படி நிற்கலாம், அறப்போருக்கார ஒரு கால்குலேஷன் போடுங்க பார்த்தீங்களா, 30% வந்து இன்னும் பணிகள் இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே 99 போட்டிங்க, 99+30 இவ்வளோ ஆச்சே, இதெல்லாம் இத்தனை பர்சன்டேஜ் போகுது அப்படின்னு. இவெல்லாம் 2015 பிரெட்டு பாலோட சுற்றிட்டு இருந்தவன் இல்லை, அவன் திருட்டு பைய நூலாண்டி அவன் விட்டுருவான். இந்த கேள்வி வந்து ரொம்ப நியாயமான கேள்வி தானே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். என்னன்னா, இந்த பணிகள்ங்கிறது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. எடப்பாடி ஆட்சி காலத்தில் இவங்க ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி இந்த மாதிரியான வேலைகளை பண்ணினாங்க. ஆனால் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் இன்ஜினியர்களோடு கலந்தாலோசிக்காமல் அந்த ஒரு வேலையை, ஆல்ரெடி இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சாக்கடைகளை தூர்வாரக்கூடிய வேலையை மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. தண்ணி நிற்பது சாக்கடைகள் தூர்வாராதால் மட்டுமல்ல, போற தண்ணி கனெக்ட் ஆவறதுக்கான வழி இல்ல, 130 இடங்கள்ல அது இடிச்சுக்கிட்டு நிக்குது அப்படிங்கறது வந்து திருப்புகள் கமிட்டியுடைய அறிக்கை மூலமாக இந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு தெரிய வருது. அப்ப திமுக அரசு இந்த பிரச்சனையை எப்படி டீல் செய்வது? அப்போதான் 750 கிலோமீட்டருக்கு சென்னை மாநகரம் தனியாக வெள்ள வரிகள் போடணும், போடணும் வெள்ளத்தை கொண்டு போய் பாதாள சாக்கடையோட இணைக்கிற முட்டாள்தனத்தை செய்யக்கூடாது. பாட்டில் நெக்காக, அதாவது ஒரு 2 அடி டனல் ஒன்று இருக்குன்னா அது போய் சேரக்கூடிய இடம் 5 அடி டனலா இருக்கணும். 1.5 அடியில போச்சுன்னா அது அங்க பாட்டில் நெக் ஆயிரும். இது மாதிரியான இடங்கள் வந்து சென்னை முழுக்க இருக்கிறது. இது மாதிரியான பெருமழைக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இதை சரி செய்யணும்னா ப்ராப்பரான திட்டமிடல் வேணுங்கிறது அந்த கமிட்டி சொல்லக்கூடிய விஷயம். அந்த கமிட்டியின் அறிக்கையின் அடிப்படையில் செஞ்ச வேலை தான் திமுக அரசு வந்த இவங்க சொல்றாரு பார்த்தீங்களா, வெள்ளை அறிக்கை கொடு, வெள்ளை அறிக்கை கொடு, 4000 கோடி என்னாச்சுன்னு. அதுக்கு எளிமையான பதில் துணை முதலமைச்சர் சொன்னதுதான், ரோட்ல போய் பாரு, அதுதான் வெள்ளை அறிக்கை, அதுதான் வெள்ளை அறிக்கை. இல்லை, இவர் இல்லை வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், முதல்ல இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச வேலைகளுக்கு 2021 ஏன் ரிசல்ட் வரல, எந்த பாண்டி பஜார்ல நின்று ஒரு சொட்டு கூட வராது, அங்க கழுத்தளவு நின்று அடுத்த 6 மாசத்துல அதுக்கு அவர் தான் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இவர்கள் தெளிவா வெள்ளை அறிக்கைன்னு சொல்றாங்களே, ரோட்ல போய் பாரு அப்படிங்கிற. அப்போ இது இதோடவும் முடியாம அப்போ முதல்ல இவர்கள் திமுக அரசு வந்த பிறகு இந்த திருப்புகள் கமிட்டி அறிக்கையின்படி வெள்ளநீர் வடிகால் பணிகள் என்று ஆரம்பித்தது முடிந்து விட்டது. அதற்கு பிறகு அடுத்து இன்னொரு 300 கிலோமீட்டருக்கு இந்த பாதைகளை வந்து கால்வாய்களோடு, சென்னைக்குள்ள ஓடுகிற கால்வாய்களோடும் ஆறுகளோடும் கனெக்ட் செய்வதற்கான அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சுறாங்க. இவங்க இந்த ரெண்டையும் குழப்பிக்கிறாங்க.
சொன்ன வேலை ஒன்று முடிந்து விட்டது. அதற்கு பிறகு அதுக்கு அடுத்து இதை விட பெரிய மழை வந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு அதற்காக வேலை செஞ்சதான் இப்போ தொடங்கியிருக்கு. இவங்க ரொம்ப சிம்பிளா போன வருஷமே 99% முடிஞ்சுன்னு சொன்னீங்களே, இப்போ 30% இருக்குங்க, அப்போ ஆக 122 ஆச்சு, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு கணக்கு என்ன. இப்போ தண்ணி நிக்கல, அதனால தாங்கி வயிறு எரியுது. தயிர் சாதம் ஞாபகம், மோர் சாதம் ஞாபகம். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ்.